Hi friends, ellarkum vanakkam. Welcome to Betty Kitchen Swiss Vlog. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல மசாலா டீ எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி இது. எல்லாரும் வீட்ல சிம்பிளா செய்யலாம். அதே இது கடையிலயும் கிடைக்குது உங்களுக்கு மசாலா டீ பவுடர்னு சொல்லி. அதை விட இது ரொம்ப ஹெல்தி. நீங்க வீட்லயே இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு செய்யறத நான் எப்படி செய்யறதுன்னு சொல்றேன் வாங்க. தேயில ஏலக்காய் நாலு, மூன்று கராம்பு, ஒரு துண்டு பட்டை, இஞ்சி, நாலு மிளகு. மிளகு போட்டால் நல்லா சுள்ளண்டு இருக்கும். நீங்கள் விருப்பம்ண்டா போடலாம், இல்லைண்டா தேவையில்லை. தேயில நான் பேக்கெட் தேயில எடுத்துருக்கிறேன். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்பைசஸ் எல்லாம் இடிச்சு எடுக்க போகிறேன். இதோடையே இஞ்சியும் சேர்த்து இடிக்க போகிறேன். நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு சொன்னால் எல்லாம் வந்து அளவுக்கு எடுத்துட்டு நீங்கள் இடிச்சிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் டப்பாவில் போட்டு. நான் வந்து உடனே உடனே செஞ்சால் தான் அந்த சுவை மனமும் நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு கப் தண்ணி விடுறேன். மூன்று பேருக்களவை நான் போட போகிறேன் டீ. ஒரு கப் தண்ணியும் ரெண்டு கப் பாலும். நீங்கள் விரும்புனா மூன்று கப் பால் விட்டு செய்யலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி லைட்டாக இருக்கணும்னா ரெண்டு கப் தண்ணியும் ஒரு கப் பாலும் விட்டு கொள்ளலாம். உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு கொள்ளுங்கள். திக்காக குடிக்க வேண்டிய ஆக்கள் திக்காக குடிக்கலாம், லைட்டாக குடிக்கிறோம்னா லைட்டாகவும் குடிக்கலாம். டீ எப்பயும் கொஞ்சம் லைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு பிறகு இப்போ தேயிலையே அதில் போடுவோம். தேயிலையும் ஆரம்பத்திலேயே போட்டால் கொஞ்சம் கசர்ற தன்மை வரும், அதனால இடையில போடுறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்ச தேயிலையும் நல்லா கொதிச்சு கலர் வந்ததுக்கு பிறகு இப்போ நான் பால் ஆட் பண்ணுறேன். தேயிலையை போட்டு கலர் வந்ததுக்கு பிறகு பால் ஆட் பண்ணுங்க. இப்போ பால் ஆட் பண்ணோன்னே லைட்டாக கொதிக்கல. இந்த ஸ்டேஜில் நாங்கள் சுகர் ஆட் பண்ணுவோம். சுகர் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் அதை ஃபில்டர் பண்ணுவோம். இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு வருது. இனி நாங்கள் ஃபில்டர் பண்ணுவோம். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குண்டு. எப்படி இருக்குது டீ? ரொம்ப நல்லா இருக்கு. வாசம், சுவை, டிப் டாப், சூப்பர். தேங்க் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஹஸ்பண்டும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் யஷிகா. தேங்க்யூ. பை பாய்.